ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டுங்கிற லெசனில் ப்ராப்ளம் 1 தான் பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 40 இருக்குது. க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் வில் பி தேர் இன் 1 கூலும்ப் ஆஃப் சார்ஜ்? ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம். சொல்யூஷன் given datas first எழுதலாம். ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் வில் பி தேர். ஹவு மெனி அப்படின்னாலே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இன் 1 கூலும்ப் ஆஃப் சார்ஜ், அதாவது சார்ஜ் உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 கூலும்ப், தட் இஸ் க்யூ இஸ் ஈக்குவல் டு 1 கூலும், இது கொடுத்துருக்காங்க. n கண்டுபிடிக்கணும், q கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ இந்த n கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னா, q இஸ் ஈக்குவல் டு ne அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதில் e அப்படிங்கிறது என்னது, சார்ஜ் ஆன் 1 எலக்ட்ரான். இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா, e இஸ் ஈக்குவல் டு 1.6 × 10⁻¹⁹ கூலும். இது கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதுதான் இந்த ஈயோடைய வேல்யூ. இப்போ இந்த ஃபார்முலாவில் இருந்து நம்ம n கண்டுபிடிச்சிடலாம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு க்யூ பை ஈன்னு கிடைக்கும். நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு க்யூக்கு பதிலாக என்ன இருக்குது, 1 கூலும் இருக்குது. ஈக்கு பதிலாக என்ன இருக்குது, 1.6 × 10⁻¹⁹ கூலும் இருக்குது. ஸோ ரெண்டு சியும் சியும் கேன்சல் ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை 1.6. இந்த 10⁻¹⁹ நியூமரேட்டருக்கு வரும்போது × 10⁻¹⁹ மாறிடும். இனிமேல் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும். இப்போ இதில் பாருங்கள், கீழே ஒரு டெசிமல் நம்பர் இருக்குது. இந்த டெசிமல் நம்பரை நம்ம ஹோல் நம்பராக மாற்றணும். டாட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு வேல்யூ இருக்கனால நம்ம 10 மல்டிப்ளை பண்ணோம். 10 மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த பாயிண்ட் ஒரு டிஜிட் தாண்டி வெளியே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை 10 மல்டிப்ளை பண்ணலாம். நியூமரேட்டரில் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிவிட்டு டினாமினேட்டர்லேயும் ஒரு 10 மல்டிப்ளை பண்ணும். இங்கே 10⁻¹⁹ × 10 பை 1.6 × 10. இப்போது இந்த இது என்னவா மாறும், விச் இஸ் ஈக்குவல் டு 10 × 10⁻¹⁹ பை 1.6 கிடைக்கும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். ஸோ 16 கிடைக்கும். இனி இதில் டிவிஷனில் பாருங்கள், 10 பை 16 இருக்குது. 10 சின்ன நம்பர், 16 பெரிய நம்பர். அப்போ நம்ம டிவைட் பண்ணும்போது கொஞ்சம் பாயிண்ட் சம்திங் போட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன செய்யலான்னா, இதிலேருந்து ஒரு 10 இது கூட எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா 100 பை 16 வந்துருமா? ஸோ அப்போ நமக்கு வந்து டிவிஷன் ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி நம்ம இதை மாற்ற போகிறோம். இதை மாற்றும்போது என்ன ஆகும்னா, ஏற்கனவே ஒரு 10 இருக்குது, இதிலேருந்து ஒரு 10 இது கூட நம்ம எடுத்துக்கிடலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 10 வெளியே வந்தனால இந்த 19 என்னவாக மாறிடும், 18 மாறிடும். 10⁻¹⁹ பை 16 கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 100 × 10⁻¹⁹ பை 16. ஓகே, இனி நம்ம இதை டிவைட் பண்ணலாம். 100 டிவைடட் பை 16 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். ஸோ 6 × 16 வி கெட் 96. இப்போ இதில் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 போடலாம். 16 × 2 வி கெட் 32. பேலன்ஸ் 8 கிடைக்கும். இங்கே ஏற்கனவே பாயிண்ட் வச்சனால ஒரு 0 போட்டுக்கிடலாம். 5 × 16 வி கெட் 80. ரிமைண்டர் 0. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 6.25 கிடச்சிருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 6.25 × 10⁻¹⁹ எலக்ட்ரான்ஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வர்ட் ஆன்சர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட், யூ கேன் டெக்ஸ்ட் மீ த்ரூ கமெண்ட் பாக்ஸ். டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.